கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தேசிங்கு ராஜா போல தப்பிச் செல்ல முயன்ற திருடனை சட்டையை பிடித்து கீழே தள்ளி மடக்கி பிடித்துள்ளார் இளம்பெண் ஒருவர். சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சிக்கியவருக்கு நேர்ந்தது என்ன? தானே எளிதாக செயினை பறித்து விடலாம் என்று நினைத்த திருடனுக்கு உடம்பு பிடி என்றால் என்ன என்பதை உணர்த்திய பெண்தான் இவர். செயின் பறிக்க முயன்ற நபரை வெயில் கேட்கும் நிலைக்கு தள்ளிய சம்பவத்தின் பின்னணி என்ன? பெண்களிடம் செயின் பறித்து பெரும் பணக்காரனாகிவிடலாம் என்ற கனவில் சுற்றித் திரியும் திருட்டு கும்பலுக்கு சற்று பீதியை ஏற்படுத்திய சம்பவம்தான் கேரளாவில் நடந்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே போத்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த அந்த பெண்ணின் பெயர் அஸ்வதி. தனது நோய்வாய்ப்பட்ட தாய் தந்தையருக்கு சிகிச்சை பெற செங்கோட்டுக்கோணம் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அங்கிருந்து சாலையோரம் உள்ள மருந்து கடைக்கு சென்று மருந்து வாங்கிவிட்டு மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருந்தவரை இருசக்கர வாகனத்தில் மறைந்திருந்து நோட்டம் விட்டு கொண்டிருந்தார் அந்த திருட்டு ஆசாமி. இளம்பெண் அருகில் வந்ததும் இருசக்கர வாகனத்தின் ஆக்சிலேட்டரை முறுக்கிய திருடன் புழுதியை கிளப்பிக்கொண்டு இளம்பெண்ணை நோக்கி சென்றுள்ளார். அருகில் வந்ததும் கையை நீட்டி கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பற்றிய திருடன் லாவகமாக தப்பி விடலாம் என்ற நினைப்பில் முயன்றுள்ளார். ஆனால் அங்குதான் ட்விஸ்ட் காத்திருந்தது. திருடனை கண்டதும் சற்றென்று விஜயசாந்தியாக மாறிய அஸ்வதி அரை நொடியில் திருடனின் சட்டையை பிடித்து உடும்பு பிடியாக இழுத்து வீசி உள்ளார். எதிர்பாராத இந்த ட்விஸ்டால் அஸ்வதியும் திருடனும் அந்தரத்தில் பறந்து இருசக்கர வாகனத்துடன் நடுரோட்டில் கீழே விழுந்தனர். அப்பொழுதும் பிடியை விடாமல் அஸ்வதி அலற எங்கிருந்தோ வந்த பாடி பில்டர் ஒருவர் ஐவிரல் மடக்கி சுமார் 5 குத்துக்களை திருடனின் முகத்தில் இறக்கினார். மற்றொரு நபர் ஹாலிவுட் கதாநாயகன் தோர் சுத்தியலை சுழற்றி அடிப்பது போல் தனது ஹெல்மெட்டை சுழற்றி திருடனின் தலையிலேயே ஒரே போடு போட்டார். அதற்குள் அங்கு கூடிய பொதுமக்கள் ஆளுக்கு ஒரு அடியாக அடித்து தங்களது கடமையை நிறைவேற்றினர். கழக்கூட்டம் காவல் நிலைய போலீசார் திருடனை மீட்டு விசாரித்த போது அவரது பெயர் அனில்குமார் என தெரிய வந்தது. அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். செயின் பறிக்க வந்த திருடனை இளம்பெண் ஒருவர் தில்லாக மடக்கி பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது.